ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ரொம்ப காமனாக ரொம்ப நிறைய பேருக்கு வரக்கூடியது. ப்ரெக்னென்சிக்கு வந்து ரொம்ப ஆவலாக நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் இல்லைனா பீரியட்ஸ் டேட்டை நெருங்கும் போது நமக்கு சிம்டம்ஸ் வச்சு நம்ம ப்ரெக்னென்சியை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ ப்ரெஸ்ட் பெயின் வச்சு, ப்ரெஸ்ட் சேஞ்சஸ், மார்பகங்களில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன சேஞ்சஸ் வச்சு ப்ரெக்னென்சியை கண்டுபிடிக்க முடியுமா, எந்த மாதிரி இருந்தால் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அது நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரெஸ்ட்டில் சேஞ்சஸ் இருந்தால் நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம், எந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம், அண்டு என்னோடய ரெண்டு ப்ரெக்னென்சியில் எனக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சிச்சா, ப்ரெக்னென்சிக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியார் பின்னாடி எனக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து கெஸ் பண்ண முடிஞ்சுதா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னா, அந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன்னால் ஓவலேஷன் அப்போது கரு ஃபார்ம் ஆகிடும், ஸ்பெர்ம் எக்கு மீட் ஆகி கரு ஃபார்ம் ஆயிடும், அந்த கரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கர்ப்பப்பையில் வந்து வளர ஆரம்பிக்கும். கர்ப்பப்பையில் வளரும் போது தான் நமக்கு சிம்டம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். உடனே ஸ்பெர்ம் எக்கு மீட் ஆன உடனே மறுநாளே நமக்கு சிம்டம்ஸ் வந்து வராது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் இப்போ பீரியடாக 20வது நாள் எனக்கு ப்ரெஸ்ட் பெயின் வருதுன்றீங்க, அந்த 20வது நாள் உங்களுக்கு ஓவலேஷனாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு 22-23 நாள் ஆகும் உங்களோட அந்த சிம்டம்ஸ் வந்து தெரிய. இப்போ வந்து ஒரு 15 நாள் உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ பீரியட்ஸ் ஆகி ஒரு 15வது நாள் எக் ரிலீஸ் ஆயிருக்குன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் பேபி இம்ப்ளான்டேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 நாள்லேயே இம்ப்ளான்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஒரு 20வது நாள் தெரியலாம். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 5 நாளில் இம்ப்ளான்டேஷன் ஆகாது. இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்குலேருந்து 1-2 வாரம் ஆகும். ஸோ நீங்கள் ஓவலேஷன் முடிஞ்சு 1-2 வாரம் கழித்து உங்களுக்கு ப்ரெஸ்ட்டில் சேஞ்ச் தெரியுதுன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்டு உங்களுக்கு இது மாதிரி ஓவலேஷன் முடிஞ்சு 1-2 வாரம் கழித்து எப்பயுமே எனக்கு இது வருது ஆனால் பீரியட்ஸ் ஆகிடுது அப்படின்னா அது வந்து பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி, இது பீரியட்ஸ்க்கு வரக்க முன்னாடி வரக்கூடிய சிம்டம்ஸ், நம்ம உடம்பு பீரியடுக்கு தயாராகும்போது அந்த சிம்டம்ஸ் வரும், அதை பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிஎம்எஸ்ஸாக இருக்கலாம். பட் எனக்கு இந்த மாதிரி பெருசாக சேஞ்ச் வராது ப்ரெஸ்ட்டில், ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த தடவை மட்டும் இப்படி ஓவலேஷன் முடிஞ்சு 10 நாள் கழிச்சு எனக்கு ப்ரெஸ்ட்டில் வலிக்குது, லேசாக சாஃப்டாக இருக்குது, என்னால் குனிஞ்சு நிமிர முடியல, இல்லைனா ஒரு மாதிரி டைட்டாக ஃபீல் ஆகுது, சென்சிட்டிவாக இருக்குது, நான் குளிக்கும்போது சோப் போடும்போதுலாம் எனக்கு பெயின் இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான் ப்ரெஸ்ட்டில். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப லூஸாக இருக்குது, ட்ரெஸ் போடும்போது டைட்டாக வலிக்குது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, இது எல்லாமே ப்ரெஸ்ட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வரும். ஓவலேஷன் முடிஞ்சு 1-2 வாரம் கழிச்சு இது வரும். இது எல்லா வாரமும் வந்துச்சுன்னா அதை கன்சிடர் பண்ணாதீங்க. புதுசாக இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னா அது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக இருக்கலாம். எனக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு டீனேஜ்லேருந்தே எனக்கு வந்து எப்பயுமே வந்து ப்ரெஸ்ட் பெயின் வந்து அந்த ஓவலேஷன் மீன்ஸ் என்ன, இப்போ அதெல்லாம் நமக்கு தெரியுது. பட் எனக்கு எப்பயுமே என்னோடய பீரியட்ஸ்க்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே எனக்கு வந்து பெயின் வர ஆரம்பிச்சிடும். 10 நாள்னு சொல்லிட முடியாது, பட் ஒரு 5 நாள் அந்த மாதிரி எனக்கு பெயின் வரும். இப்போ வந்து பீரியட்ஸ் 1ஆம் தேதி வரப்போகுது அப்படின்னா ஒரு 25-26 நாள்லேருந்தே எனக்கு பார்த்திங்கன்னா ஹெவியான ப்ரெஸ்ட் பெயின் வந்து வரும். எனக்கு வந்து அந்த குளிக்கும் போது சோப் போட முடியாது, ட்ரெஸ் போட்டு அப்படி வலிக்கும். கரெக்டாக 5-6 நாளில் பார்த்திங்கன்னா எனக்கு பீரியட்ஸும் வந்துடும். ஸோ அதை வச்சே நான் கெஸ் பண்ணிடுவேன். அந்த ரீசன்னால் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பீரியட்ஸ் அப்போது வரக்கூடியதும் ப்ரெக்னென்சி அப்போது வரக்கூடியதும் சேமாக தான் இருந்துச்சு. எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. ஒரு மாதமும் எனக்கு ஒரு வேளை பெயின் எதுவும் வராமல் ப்ரெக்னென்சி அப்போ எனக்கு புதுசாக வந்துருந்துச்சு அப்படின்னா நான் அதை 100% எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நான் கெஸ் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு வந்து அந்த மாதிரி வரலை. எனக்கு வந்து எப்பயுமே அந்த பெயின் வந்து கொஞ்சம் அந்த பீரியட்ஸ் அந்த 30 நாள்கிட்ட வரும்போது இருக்கும். அதே மாதிரி தான் என்னோடய 2 பேபிக்கும் இருந்துச்சு. நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி லேசான பெயின் இருந்துச்சு, ரொம்ப ஹெவி பெயின் இல்லை. ஃபஸ்ட்டு பேபிக்கு பார்த்திங்கன்னா ஓவராலாக பாடி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, எல்லாமே உடம்பு ஃபுல்லாமே பெயினாக இருந்துச்சு. குறிப்பிட்டு ப்ரெஸ்ட் பெயின் மட்டும் இருந்துச்சு, ப்ரெஸ்ட்டில் சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னதுக்கான ரீசன் அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஒரு மாதமும் அது வருது ஆனால் உங்களுக்கு பீரியட் ஆயிடுதுன்னா நீங்கள் அதை கன்சிடர் பண்ணாதீங்கன்ட்டு. ஸோ எனக்கு அதே மாதிரி ஒரு மாதமும் தான் வந்துச்சு அது, ஆனால் நான் வந்து கன்சிடர் பண்ணலை. நான் ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவானேன். எனக்கு புதுசாக நான் ப்ரெக்னென்ட் ஆனனால எனக்கு ப்ரெஸ்ட்டில் வந்து சேஞ்சஸ் வந்து இல்லை. அண்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 50-55 நாள் 60 நாள் அந்த மாதிரி இருக்கப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதாவது எனக்கு நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்ததை விட கன்ஃபார்ம் பண்ணி 60 நாளைக்கு மேலே தான் எனக்கு நல்லா வந்து சேஞ்சஸ் வந்து அந்த லைட்டான பெயின், கொஞ்சம் வந்து ப்ரெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் சைஸெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி அப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதெல்லாம் அந்த 3 மந்த்துக்கு மேலே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. பட் நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரெஸ்ட்டில் வந்து சிம்டம்ஸ் வந்து தெரியலை. ஸோ நான் உங்ககிட்ட என்னோடய ஒப்பீனியனில் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 ப்ரெக்னென்சிக்குமே எனக்கு இப்படி தான் ஆச்சு. நான் பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரியல. எனக்கு எப்பயுமே அந்த 20-25 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி அந்த லேசான பெயின், சாஃப்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே தான் எனக்கு இருந்துச்சு, புதுசாக இல்லை.
உங்களுக்கு எதுவுமே எனக்கு இந்த தடவை எப்படியுமே ஆகாது, இந்த தடவை மட்டும் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னா ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் இது வந்து நார்மலாகவே வரலாம். நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி ஐவிஐ பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் ஹார்மோன் டேப்லெட் எடுப்பீங்க, டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுவாங்க எக் குரோ ஆர் ரிலீஸ்க்கு. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாகவே அந்த சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்காமல் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ரிலாக்ஸாக வெயிட் பண்ணி நாள் தள்ளி போனோன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. நான் சொன்ன மாதிரி ஓவலேஷன் முடிஞ்சு உங்களுக்கு எப்பயுமே பெயின் வராது, அந்த தடவை வருதுன்னா அதை கன்சிடர் பண்ணுங்கள். பட் நார்மலாகவே வருது அப்படின்னா அதை பெருசாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். என்னோடய பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.